கிரியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தவக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்றைய சிந்தனையானது இறந்தால் மாத்திரமே உயிர்க்க முடியும், இறந்தால் மாத்திரமே உயிர்க்க முடியும். ஒரு முதலை பண்ணை ஒன்று, இந்த முதலை பண்ணைக்கு ஏராளமான பார்வையாளர்கள் ஒவ்வொரு வாரத்திலும் வருவார்கள். குறிப்பாக வார இறுதியில் விடுமுறையாக இருப்பதால் ஏராளமான பேர் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு அந்த முதலை பண்ணைக்கு வந்து அவைகளை பார்த்து ரசிப்பது வழக்கம். இவ்வாறு ஒரு வார இறுதியில் பல குடும்பங்களோடு அந்த குடும்பமும் முதலைகளை பார்க்க வந்திருந்தது. முதலைகளை பார்த்துக் கொண்டிருந்த வேளையிலே ஒரு குளம் ஒன்று, அந்த குளத்தில் ஏராளமான முதலைகள் அப்படியே படுத்து கிடந்தன, நீருக்குள் நீந்திக் கொண்டிருந்தன. அப்பொழுது அந்த பண்ணையின் உரிமையாளர் அங்கே ஒரு அறிவிப்பு செய்தார். யார் ஒருவர் ஒரு கரையில் இருந்து குதித்து நீந்தி அடுத்த கரைக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும் என்று சொன்னார். அவர் சொல்லி முடித்த சில நொடிகளில் ஒருவர் நீருக்குள் குதிக்கிறார். அவர் குதித்தவுடன் முதலைகள் எல்லாம் திரும்பி பார்த்து அவரை பின்தொடர்கின்றனர். அவர் உயிரை கையில் பிடித்தபடி நீச்சல் அடித்துக் கொண்டு எவ்வளவு விரைவாக தப்பித்து வர முடியுமோ தப்பித்து ஒரு வழியாக கடவுளுடைய அருளால் அடுத்த கரையில் அவர் ஏறி விடுகிறார். முதலைகள் வாயில் அவர் அகப்படவில்லை. அந்த அடுத்த கரையில் ஏறிய உடனேயே பார்த்துக் கொண்டிருந்த அத்தனை பார்வையாளர்களும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தி அவருக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அந்த உரிமையாளரும் உடனடியாகவே அவர் எதிர்பார்க்கவே இல்லை, ஏனென்றால் முதலைகள் கடித்து விடும் எதிர்த்து விடுவார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் கரையேறி வந்தவுடன் சொன்ன வாக்கை மீற முடியாமல் அந்த 10 லட்சத்துக்கான செக்கை உடனடியாகவே அவர் கொடுத்து விடுகிறார். அந்த 10 லட்சத்துக்குரிய செக்கை பெற்றுக்கொண்டது வரைபோலையை பெற்றுக்கொண்டு தன் மனைவியை நோக்கி வருகிறார். வந்து சொல்லுவார், யாரோ என்னை உள்ளே தள்ளிவிட்டார்கள், நான் குதிக்கவில்லை, என்னை தள்ளிவிட்டது யார் என்று கேட்பார். அப்போது அவர் சொல்வார், நான் தான் உங்களை தள்ளிவிட்டேன். பார்த்தீர்களா, நீங்கள் உள்ளே குதித்தீர்கள், நீச்சல் அடித்து முதலைகளை கடந்து வெளிவந்து விட்டீர்கள், 10 லட்சம் ரூபாய் இங்கு கிடைத்திருக்கிறது, பெருமை அல்லவா என்று சொன்னார். அடி வைத்தியக்காரி, நான் இங்க உயிர கையில பழைய வச்சுட்டு போயிட்டு வந்திருக்கிறேனா, இந்த மாதிரி வேலை செய்யாத என்று சொல்லி மனைவியை கண்டித்து விட்டு அவர்கள் பார்த்து விட்டு அடுத்த இடத்துக்கு பார்க்க போவதை நாம் பார்த்தோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்று பல விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய பெயர்கள் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் வருகிறது என்றால் காரணம் என்ன? பல்வேறு துறைகளில் சாதித்தவர்கள் என்று பல பேருடைய பெயர்களை பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது தொலைக்காட்சிகளில் பார்க்கிறோம், தினசரிகளில் பார்க்கிறோம், அவர்களை பற்றி பெருமையாக வருகிறதே. காரணம் என்ன? இவர்கள் தங்களை இழந்தார்கள், அதனால் இந்த பெருமையை பெற்றுக்கொண்டார்கள். எவர் ஒருவர் தங்களை இழக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் மகிமையான வாழ்வை பெறுவார்கள், உலகம் போற்றக்கூடிய ஒரு வாழ்வை அவர்கள் பெறுவார்கள் என்பதைத்தான் இது நமக்கு உணர்த்துகிறது. இவர்கள் இந்த துன்பங்களில் பங்கெடுக்க முன் வந்ததால் வாழ்க்கையில் உயர்ந்தார்கள். தங்களை இழக்க, தங்களை இறக்க அவர்கள் முன் வந்ததால் இந்த உயிர்ப்பு என்ற பாக்கியத்தை அவர்கள் பெற்றார்கள். பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த பெருமை என்பது ஒரு நாளில் வரக்கூடிய காரியம் அல்ல. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தினமும் பல மணி நேரம் தியாகம் செய்திருக்கிறார்கள். தங்கள் உணவை மறந்திருக்கிறார்கள், தூக்கத்தை மறந்திருக்கிறார்கள், தங்கள் சுகபோகங்களை மறந்திருக்கிறார்கள், கடினமாக உழைத்திருக்கிறார்கள், பல தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். இவ்வளவு தியாகத்தையும் செய்ததனுடைய விளைவாகத்தான் இந்த பெருமையும் புகழும் அவர்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால் அது மிகையாதான். ஆக ஒருவர் எதை இழக்க விரும்புகிறாரோ, இழக்க விரும்புகின்ற பொழுதுதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு கொடுக்கின்றன. ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் கஷ்டப்பட வேண்டும். கஷ்டப்படாமல் எதுவும் நமக்கு கிடைக்கப் போவது இல்லை. பிரியமான சகோதரனே சகோதரி, பலவரிச்சுக்கிறாங்க பெருமைகள் கையில வந்து உட்காரும், நிச்சயமாக கிடையாது. எந்த ஒரு பெருமையாக இருந்தாலும் நாம் அதற்காக உழைக்க வேண்டும், நாம் அதற்காக பாடுபட வேண்டும். அப்படியானால் நாம் பலவற்றை நம்முடைய வாழ்க்கையில் இழக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆக இரவு பகலாக சிந்திக்க வேண்டும், தூக்கத்தை மறக்க வேண்டும், கனவு காண வேண்டும், சாதிப்பதாக கனவு காண வேண்டும், கனவோடு மட்டும்
நின்று விடாமல் அதை நனவாக்க நாம் உழைக்க வேண்டும். இவைகளை எல்லாம் செய்தால்தான் அவர்கள் வெற்றி பெற முடியும். அடுத்தவர் தள்ளி விடுவதால் அல்ல, அது ஒரு நகைச்சுவைக்காக சொன்ன வழி இருந்தாலும் அதன் மூலமாகவும் ஒரு படிப்படியை கற்றுக்கொள்ளலாம். அவர் உயிரை இழக்கத் துணிந்ததால்தான் உயிரை காக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் நீந்தி போய் கரை சேர்ந்தார் அல்லவா. அடுத்தவர் ஒரு உன் சக்தியாக இருந்தாலும் இது ரிஸ்கான ஒரு காரியம், ஆனாலும் அவர் வெற்றி பெற்று நிற்கிறார். அனைவராலும் வெற்றி பெற முடியாது என்பதுதான் உண்மை. ஆக நாம் ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பல சோதனைகளை கடக்க வேண்டும். நாம் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரன் ஆக வேண்டும் என்று சொன்னால் பல சோதனைகளை பல தடைகளை கடந்து வந்தால் மாத்திரமே அதை சாதிக்க முடியும். பிரியமானவர்களே, அதனைத்தான் இந்த வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. தன்னையே தியாகமாக, ஒரு மனிதன் தன்னையே தியாகமாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது அன்பு. எங்கே அன்பு இருக்கிறதோ, அதாவது உண்மையான அன்பு எங்கே இருக்கிறதோ, அது அந்த தியாகத்தை செய்ய தூண்டும். அந்த தியாகத்தை செய்ய தூண்டுகின்ற பொழுது அந்த தியாகம்தான் பல சோதனைகளை கடந்து வெற்றி வீரனாக பலம் பெற உதவுகிறது. பிரியமான மக்களே, இந்த முதல் வாசகமானது புதிய உடன்படிக்கையை உங்களோடு ஏற்படுத்திக் கொள்வேன் என்று கூறுகின்றார் ஆண்டவர். இறைவாக்கில் எரேமியா மூலமாக புதிய உடன்படிக்கை என்றால் பழைய உடன்படிக்கை என்ன? பழைய உடன்படிக்கை என்று ஒன்று உண்டா? இப்ப பழைய உடன்படிக்கை இருக்கின்ற பொழுது எதற்காக ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்த வேண்டும்? இதனுடைய பின்னணியை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பழைய உடன்படிக்கையானது ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை எகிப்து நாட்டில் அடிமைத்தனத்தில் இருந்து மீண்டும் கொண்டு வருகின்ற வேளையிலே, சீனாய் மலையின் அருகில் வருகின்ற வேளையிலே அந்த மக்களோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறார் கடவுள் மோசேயின் மூலமாக. என்ன உடன்படிக்கை? நான் இவர்களுடைய கடவுள், அவர்களுடைய பிள்ளைகள், இவர்கள் நேரிய வழியில் வாழ்வதற்காக சில கட்டளைகளை நான் கொடுக்கிறேன். இவர்கள் இந்த கட்டளைகளை கடைபிடித்து வந்தால் அவர்கள் நேரிய வழியில் வாழ முடியும், எனக்கு பிரமாணிக்கமாக இருக்க முடியும் என்று ஒரு கட்டளையை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். மக்கள் வாழ்வதற்கான சில வழிவகைகளை திட்டங்களை கொடுப்பதுதான் அந்த முதல் உடன்படிக்கை என்பது. ஆனால் இந்த கட்டளைகளை இறைவன் இரண்டு கற்பலைகளில் வடித்துக் கொடுக்கிறார். இரண்டு கற்பலைகளை வடித்துக் கொடுத்து என்னுடைய மக்கள் இந்த திட்டத்தின்படி நடக்க வேண்டும், அவர்கள் நடப்பதற்கு நீர்தான் அவர்களை வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி மோசேயின் மூலமாக அந்த கட்டளையை கொடுக்கின்றார். அந்த மக்கள் கொஞ்ச காலம் கடைபிடிக்கின்றார்கள், அதன் பிறகு பலவீனத்திலே விழுந்து விடுகின்றார்கள், கட்டளைகளை மீறி பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், கடவுளை மறந்து விடுகிறார்கள், தங்கள் மனம் போல வாழ்க்கை வாழ விரும்புகின்றார்கள். அதன் விளைவாக வருவதுதான் இரண்டாவது அடிமைத்தனம். இந்த இரண்டாவது அடிமைத்தனமானது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாக 597 ஆண்டில் நெபுக்கத்நேசர் என்ற மன்னன் எருசலேமை கைப்பற்றி அது இருந்த பல மக்களை கடத்தி கொண்டு போய் அடிமைகளாக பாபிலோனியாவில் வைக்கிறார். ஒரு சில குடும்பங்கள் விடுபடப்படுகின்றன, அதில் இறைவாக்கினர் எரேமியாவும் ஒருவர். அவர் தன் நண்பன் கெதலியா என்பவரோடு அங்கே தங்கி விடுகிறார். இந்த கெதலியாவை அவர்கள் ஆளுநராக உயர்த்துகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் ஒரு புரட்சி ஏற்படுகின்ற பொழுது கெதலியாவை அவர்கள் கொண்டு விடுகின்றார்கள். அவருடைய இறப்பினால் எங்கே இஸ்ராயல் மக்களுக்கு, அங்கே இருந்த இஸ்ராயல் மக்களுக்கு பாதிப்பு வந்து விடுமோ என்ற ஒரு பயத்திலே அந்த இஸ்ராயல் மக்கள் உயிருக்கு பயந்து கொண்டு எகிப்து நாட்டிற்கு ஓடி போகிறார்களா? அவ்வாறு ஓடி போகின்ற பொழுது இறைவாக்கினர் எரேமியாவையும் தங்கள் கையோடு அழைத்துக் கொண்டு போகிறார். இறைவாக்கினர் எரேமியா இறைவன் அவரை இறைவாக்கினராக உயர்த்தி தான் சொல்ல வந்த செய்தியை அவர் மூலமாக அந்த மக்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அந்த மக்கள் இறைவாக்கு இறைவியாவையே கொல்ல நினைக்கின்றார்கள். இறைவன் அவர் கூறுவார், அந்த சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பில்லை என்று ஆண்டவர் கூறுவாரே, அது அதை பற்றித்தான் தன் வாழ்க்கையிலும் அவர் அதை அனுபவிக்கிறார். ஆக அவர் இறக்கம் உள்ள கடவுளாக இருக்கின்ற வேளையிலே அந்த மக்கள் சின்ன சிறிய தவறுகள் செய்கின்ற பொழுது அவர்களை அன்பான முறையிலே கண்டித்து திருத்துகின்றார். அதே சமயத்தில் அந்த மக்கள் மூர்க்கத்தனமாக கடவுளை விட்டு விலகி பாரதூரம் செல்கின்ற பொழுது அவர்களை கண்டித்து திருத்துகின்றார். தீமைகளை கொடுத்து திருத்துவதைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த வேளையிலே தான் அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுப்பதாக கூறுகிறார். ஏன் அந்த புதிய உடன்படிக்கை?
பழைய உடன்படிக்கையானது இரண்டு கற்பலகைகளில் எழுதி கொடுக்கப்பட்டது, செதுக்கப்பட்டது. நான் புதிய உடன்படிக்கை அவர் கூறுகிறார், நான் கற்களில் எழுதப் போவது கிடையாது, மாறாக என் மக்களின் இதயத்தில் எழுதப் போகிறேன், அவர்கள் உள்ளத்தில் எழுதப் போகிறேன், அது என்றுமே அழியப்படாத ஒன்றாக இருக்கும், என்றும் நிரந்தரமாக இருக்கும் என்று அவர் கூறுகின்றார். அவர் அந்த உடன்படிக்கை கூறுவது, நான் அவர்களுடைய கடவுளாக இருப்பேன், அவர்கள் என் மக்களாக இருப்பார்கள். இந்த சட்டங்கள் அவர்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டதால் யாரும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அது எப்பொழுதும் அவர்கள் உள்ளத்திலேயே இருக்கும், அவர்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும், எனவே அவர்கள் என் வார்த்தையை கடைபிடிப்பார்கள், நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன், அவர்கள் என் மக்களாக இருப்பார்கள் என்று அவர் கூறுகிறார். இதன் விளைவாக அவர் கூறுகிறார், நான் அந்த மக்களுடைய தீச்செயலை எல்லாம் மன்னித்து விடுவேன், அவருடைய பாவங்களை எல்லாம் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்று அவர் கூறுவதை நாம் பார்க்கலாம். இந்த இரண்டாவது வசனமானது இயேசுவின் பாடுகளை பற்றி கூறுகிறார். அவர் இறைமகனாக இருந்தார், இறைமகனாக இருந்தாலும் மனித நிலையில் அவர் தான் பட்ட வேதனைகளின் போது தன்னை காப்பாற்ற வல்ல தன் தந்தையிடம் அவர் உரக்க கூவி மன்றாடுவதை அவர் கூறுகிறார். எவ்வளைய ஆசிரியர் அவர் ஒருவராக காப்பாற்ற முடியும், அந்த பாடுகள் படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒருவராக காப்பாற்ற முடியும். எனவேதான் அவரை பார்த்து அவர் மன்றாடுகின்றார். அவர் கண்ணீர் விட்டு மன்றாடினாலும் இறுதியில் அவரின் விருப்பத்திற்கு தன்னை உட்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரி, அந்த துன்பத்திற்கு மத்தியிலும் அவர் தன் தந்தையின் திருவுளம் நிறைவேற வேண்டும் என்று அவர் தனியாவது தாகத்தோடு இருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த வேளையிலும் அவர் கீழ்ப்படிந்து நடந்தார் என்ற ஒரு உண்மையைத்தான் நாம் அந்த இரண்டாவது வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். சில நாட்களுக்கு முன்பு கூட ஒரு குருவானவர் இந்தியாவிலே குருத்துவத்தை விட்டுவிட்டு அந்த கிறிஸ்தவ மத கோட்பாடுகளுக்கு எதிரான ஒரு கட்சியிலே போய் சேர்ந்து விட்டார் என்ற ஒரு செய்தியானது பல்வேறுடைய இதயங்களில் ஒரு வலியை ஏற்படுத்தியது. ஒரு குருவானவர், இத்தனை வருடங்களாக குருவாக இருந்தவர், நல்ல பணிகளை ஆற்றியவர், ஏன் அந்த கோட்பாட்டுக்கு எதிரான குருத்துவத்தை விட்டுவிட்டால் ஓகே, சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அதற்கு எதிர்மறையாக கிறிஸ்தவ கோட்பாடுகளுக்கு எதிரான ஒரு கட்சியிலே சேர்வது ஒரு நியாயமான ஒன்றா என்ற ஒரு கேள்வியை பலரும் எழுப்பினார்கள். என்னிடம் கூட ஒரு சிலர் கேட்டார்கள், என்ன ஃபாதர், இந்த ஃபாதர் இப்படி போய் சேர்ந்துட்டாரே என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். அப்போது நான் சொன்னேன், என்ன காரணத்திற்காக அவர் குருத்துவத்தை விட்டு விலகினார் என்று தெரியாது, என்ன காரணத்திற்காக இந்த ஒரு கட்சியில் சேர்ந்தார் என்றும் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது எல்லாம் சுமூகமாக நடக்கப் போவது கிடையாது, துன்பங்கள் துயரங்கள் போராட்டங்கள் வருவது இயல்புதான். ஒரு பிரமாணிக்கமாக வாழ்கின்ற எந்த ஒரு நபராக இருந்தாலும் அந்த துன்பங்களை அந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டும், எதிர்கொண்டு வாழ்வதுதான் சிறந்த இலக்காக அமைய முடியும். எதிர்கொண்டு வாழ வழி தெரியாதவர்கள் தான் இது போன்று சில தவறான முடிவுகளை எடுத்து தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்வார்களோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதாவது ஒரு இலக்கில் நாம் வெற்றி பெற வேண்டும், வருகின்ற தடைகளை கடந்து வர வேண்டும். அவ்வாறு தடைகளை கடந்து வர முடியாமல் ஓடி ஒழிப்பதை போல அதை விட்டுவிட்டு போவது என்பது ஒரு நல்ல வழியாக எனக்கு தோன்றவில்லை. அதனை விட்டு விடுவது என்பது அந்த உண்மையான இலக்கை நோக்கி பயணிப்பதாகவும் நமக்கு தெரியவில்லை. அது அவராக இருக்கலாம், அல்லது வேறு எவராகவும் இருக்கலாம், குருவாக மட்டுமல்ல, எந்த ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் எந்த ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் தன் வாழ்க்கைக்கென்று ஒரு இலக்கை வைத்திருக்கின்ற வேளையிலே அந்த இலக்கை அடைய முடியாமல் தடைகள் பல வருகின்ற பொழுது அந்த தடைகளை உடைத்து அந்த இலக்கை நோக்கி பயணிப்பது மாத்திரமே நமக்கு பெருமையையும் மாட்சியையும் தரும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதைத்தான் எப்படி ஆசிரியர் கூறுகிறார், இயேசு இறைவனின் மகனாக இருந்தாலும் தன் வாழ்க்கையில் பல துன்பங்கள் மூலமாகத்தான் அந்த மகிமையை பெற முடியும் என்பதை உணர்ந்து இறை தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வதை நாம் பார்த்தோம். இந்த அவரை பின்பற்றித்தான் பல குருக்களும் துறவிகளும், ஏன் பல கிறிஸ்தவ மக்களும், ஏன் நல்ல சமுதாய நோக்கம் கொண்ட தலைவர்களும் கூட அந்த இலக்கை நோக்கியே பயணிக்கின்றார்கள், துன்பத்தை கடந்துதான் பயணிக்கின்றார்கள், துன்பம் என்ற தடையை உடைத்துக் கொண்டுதான் அந்த வெற்றியை இலக்கை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார். நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற பொழுது இயேசுவின் மீட்பு திட்டத்திற்கு என்று ஒரு நேரம் இருப்பதை நாம் பார்த்தோம்.
இயேசுவின் மீட்பு திட்டம் நிறைவேறுவதற்கு என்று ஒரு நேரம் காலம் ஒதுக்கப்பட்டிருந்தது. வானக தந்தையா, அது இறைவனுக்கும் தெரியும். எனக்கு நாம் பார்க்கிறோம் நற்செய்தியை, யோவான் நற்செய்தி 8:20 அவரது நேரம் என்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை. அவருக்கு எதிராக பலர் புகார்கள் வந்து கொண்டிருந்தனர். அவரை பிடிப்பதற்கு ஆட்களை அனுப்பியிருந்தார்கள். ஆனாலும் அவர் பொதுவாக பல இடங்களில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தாலும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவர்களை பிடிக்க முன்வரவில்லை. இன்றைய வாசகம் கூறுகிறது 12:33 மானிட மகன் மாற்றி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர் தகுந்த நேரம் வந்துவிட்டதால், அதாவது அவருடைய பாடுகளின் நேரம் தொடங்க இருக்கிறது என்பதைத்தான் இந்த மாற்றி நேரம் என்று நாம் பார்க்கிறோம். மாற்றியான நேரம் என்றால் என்ன? நம்முடைய அகராதியை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியான நேரம், சந்தோஷமான நேரம், வாழ்க்கையில் ஒரு உயர்வு வருகின்ற நேரம், குளோரி, குளோரிஃபைட் சொல்லுவோம் இல்லையா, இதைத்தான் நான் நினைத்துக் கொண்டிருப்போம் மாற்றி என்று சொன்னார். ஆனால் இயேசுவின் வாழ்க்கையில் மாற்றி என்பது அவர் பாடுபட வேண்டிய அந்த துன்பத்தை குறிக்கிறது, அந்த வேதனையை குறிக்கிறது. பாடுகள் வழியாகத்தான் அந்த மீட்பு என்ற இலக்கை நம் மக்களுக்கு கொடுக்க முடியும் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதாகும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதற்கு அவர் கொடுக்கின்ற உவமை என்ன? கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் தான் அது பலன்தரும். அது மடிந்தாவிட்டால் அது அப்படியேதான் இருக்கும் என்று கூறுகின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதாவது அவர் பாடுகள் துன்பம் சிலுவையின் மூலமாகத்தான் இந்த மக்களை மீட்கப் போகிறேன் என்பதையே அவர் மிக தெளிவுபடுத்தி அந்த செய்தியிலே அவர் கூறுவதை நாம் உணர வேண்டும். இரண்டாவது, மகிமை என்பது வானக தந்தையை தனது கீழ்ப்படுதலால் மகிமைப்படுத்துவதாகும். அதுதான் வானக தந்தையின் திருவிழம் என்பதும் கூட. இந்த துன்பங்களின் மூலமாக இந்த உலகை மீட்க வேண்டும் என்பதுதான் வானக தந்தையின் திருவிழம். இதையே நாம் பார்க்கலாம் யோவானுடைய நற்செய்தியிலே 6:39 பார்க்கிறோம். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவருடைய திருவிழம். அந்த திருவிழத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய கடமை. நேரம், அந்த நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. அதாவது அவருடைய பாடுகளின் நேரம் தொடங்க போகிறது என்பதைத்தான் மிக தெளிவாக அன்று அவர் வெளிப்படுத்துவார். அதற்கு அவர் பயன்படுத்தியிருந்த உண்மைதான் இந்த கோதுமை மணி. பிரியமான சகோதரன், இந்த கோதுமை மணியாக இருக்கலாம், அல்லது நமது பகுதிகளில் நாம் விளைவிக்கின்ற நெல் மணிகளாக இருக்கலாம். ஒரு விவசாயி அறுவடை செய்கின்ற பொழுது அறுவடை செய்து உடைத்து நல்ல நெல்களை எல்லாம் விதைக்காக ஒதுக்கி வைப்பார். அந்த ஒதுக்கி வைக்கின்ற விதையை பக்குவப்படுத்தி தனியாக கட்டி ஓரமாக வைத்து விடுவார். அதற்கு பெயர் விதை நெல். அறுக்கின்ற எல்லா நெல்களையும் அவர் ஒதுக்கி வைக்க மாட்டார். அதை பக்குவப்படுத்தி பிரித்தெடுத்து நல்ல சத்துள்ள விதைகளை மட்டுமே ஒதுக்கி வைப்பார்கள். அதற்கு பேர் தான் விதை நெல் என்பது. இந்த விதை நெல் குறிப்பிட்ட காலத்திலே அந்த விவசாயியால் விதைக்கப்படுகின்ற பொழுது அந்த விதையானது தன்னை அழித்துக் கொள்ளுகிறது, ஒரு உருமாற்றம் கொடுக்கிறது. அந்த உருமாற்றத்தின் மூலமாக ஒரு புது வாழ்வை அது கொடுக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரி, அந்த விதை அழியாமல் அப்படியே இருந்தால் அது எதற்கும் உதவாத ஒரு நெல்மணியாக மாறிவிடும். அது எப்பொழுது தன்னை அழித்துக் கொள்ளுகிறதோ, எப்பொழுது ஒரு உருமாற்றம் கொடுக்க தன்னை தயாராக்குகிறதோ, அப்போது அது வேர் விட்டு மேலே உடை கிளம்பி எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அந்த மண்ணை பிளந்து கொண்டுதான் மேலே வருகிறது. அது வருகிறது பார்க்கலாம், அந்த விவசாய நிலத்திலே கோடு ஓடு போல இருக்கும். எதற்காகவே பீரிட்டுக் கொண்டு வெளியில் வருவது. ஆக இவ்வாறு வருகின்ற அந்த செடியானது வளர்ந்து பலம் வளர்ந்து நெல் மணிகளையோ கோதுமை மணிகளையோ அது கொடுக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதற்கு தேவையான அனைத்தும் கிடைத்து அது பல தடைகளை கடந்து வரும்போது அது பல நெல்மணிகளை கொடுக்கிறது. தடைகளை கடந்து வர வேண்டும், தன்னை இழக்க வேண்டும், அதற்கென்று ஒரு நேரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். அவ்வாறு உட்படுகின்ற ஒரு விதைதான் பல மடங்காக நமக்கு பல மணிகளை கொடுக்கிறது. அதே போலத்தான் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நல்ல சமுதாயத்தை கட்டமைக்க விரும்புகின்ற ஒவ்வொரு விரும்பியமான சகோதரனே, தங்களையே பிறருக்காக அழித்துக் கொள்ளுங்கள். எவர் ஒருவர் தன்னை அழித்துக் கொள்ள விரும்பவில்லையோ அவர்களால் ஒரு புதிய சமுதாயத்தை, ஆற்றல் உள்ள சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியாது என்பதுதான் உண்மை. பல பேருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளியை இது ஏற்றி வைப்பதை நாம் பார்க்கலாம். அந்த வாழ்க்கையின் இந்த செய்திகள் மூலமாக நாமும் நம்மை இழக்க வேண்டும்,
நம்மை உடைக்க வேண்டும், நம்மை வேறு ஒரு உருப்பெறுவதற்கு தயாரித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நாம் பிற மக்களுக்கு முன்னால் பல நூ பல நூறு மடங்கு தர பலன் தருகின்ற ஒரு பிள்ளைகளாக மாற முடியும் என்ற செய்தியை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமான சகோதரனே, சகோதரி, அன்றைய புனிதர்கள் இன்றைக்கு வாழ்கின்ற புனிதர்களும் கூட அதே படிப்படையை தான் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வருகின்றார்கள். அதற்காக அவர்கள் பல சுகபோகங்களை இழந்து விடுகிறார்கள், பல தியாகங்களை அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். அனைத்தையும் இழந்து விட்டு வருவதால் தான் அவர்களால் ஒரு புதிய மகிமையான வாழ்வை பெற முடியும். சாதாரண தெரசா, அன்னை தெரசாளாக வாழும் புனிதையாக திருச்சபை முதல் முதலில் அழைக்கவில்லை. மாறாக சாதாரண எளிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல பிற இனத்து மக்கள் கூட, பிற மதத்து மக்களும் அந்த சகோதரியை வாழும் புனிதையாக அழைத்தார்கள். காரணம் என்ன? அவர் நினைத்திருந்தால் ஒரு பகட்டான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், அனைத்தையும் விட்டுவிட்டு அனைத்தையும் இழக்கிறார். அவர் அனைத்தையும் இழந்து அந்த சாதாரண குடிசை பகுதிகளில் தன்னை விதைத்துக் கொண்டார். அந்த குடிசை பகுதிகளில் வாழ்ந்த மக்களுக்காக தன்னை அவர் விதைத்துக் கொண்டதால் அங்கே விருட்சமாக அவர் மலர்கின்றார். பல மக்கள் தங்கக்கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்து வளர்கின்றார். அதுதான் அவருக்கு மகிமையான வாழ்வை கொடுத்தது. அவர் இழக்க நினைத்தார், இழந்தார். அந்த இழந்ததன் விளைவாக அனைத்து மாட்சியையும் மகிமையையும் அவர் பெற்றுக்கொண்டார். இன்று இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதிலுமே அவரை புனித தெரசாள் என்று அழைப்பதற்கு காரணம் அவர் செய்த தியாக வாழ்க்கை, தன்னை பிறருக்காக அழித்துக் கொண்ட ஒரு வாழ்க்கை, பிறர் வாழ்வதற்காக தன் ஆசா பாசங்களை சுகபோகங்களை இழந்த ஒரு வாழ்க்கை. பிரியமான சகோதரனை சகோதரியை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தான் இறைவன் நம்மையும் அழைக்கிறார். நாமும் பலன் தருகின்ற விதைகளாக, நெல் மணிகளாக, கோதுமை மணிகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை இழக்க வேண்டும். அவ்வாறு இழப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? ஆக மக்களின் நலனில் உண்மையான அக்கறை உள்ளவர்கள் மட்டுமே சிறந்த தலைவர்களாக மாற முடியும். சுயநலத்திற்கு இழந்து அல்லது இறந்து பிற நலனுக்காக வாழ்கின்றவர்களே உண்மையான தலைவர்களாக இந்த சமுதாயத்தை கட்டமைக்க முடியும். இறைவனின் திருவுளம் அறிந்து அந்த திருவுளத்துக்கு ஏற்ப தன் வாழ்க்கையை யார் உட்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே சிறந்த தியான தலைவர்களாக மாற முடியும். எல்லோராலும் தியாகம் செய்ய முடியாது, எல்லோராலும் தியான தலைவர்களாக மாற முடியாது. தியாக தலைமை என்பது தன்னை அழித்து பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்ற வாழ்க்கை. ஆக இயேசு தன்னை அழித்து நம்மை வாழ வைத்ததை போல அவருடைய சீடர்களாகிய நாமும் அவரை போல வாழ வேண்டும் என்று சொன்னார். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த மக்களுக்காக நாம் நம்மை இழக்க வேண்டும், நம்மை நாம் அணிய செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் அணிகின்ற பொழுது பலநூறு பலன் தருகின்ற நல்ல மணிகளாக நாம் மாற முடியும். அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். சுயநலத்தை துறந்து பிற நலன் பேணுகின்றவர்களா? பிறருக்காக நம் வாழ்க்கையை இழந்து உயிர் கொடுக்கின்ற மக்களாக வாழ முயற்சி எடுப்போம். அதற்கு தேவையான வரத்தை இறைவன் தர தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமாம்.